வணக்கம் மாணவர்களே, நான்காம் வகுப்பு தமிழ் பயிற்சி புத்தகத்தில் உள்ள பயிற்சித்தாள் 13 செய்யலாம். முதல் வினா, பின்வரும் கடிதம் எவ்வகையை சார்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. அன்புள்ள அத்தை அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னா இது உறவு முறை கடிதம். நீங்க வட்டமிட்டுக்கோங்க, சரியான விடையை எடுத்து கீழே எழுதிக்கோங்க. அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க சொல்லியிருக்காங்க. இந்த அட்டையை உற்று நோக்குங்க. படத்தில் உள்ள அட்டையின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உள்நாட்டு அஞ்சல் அட்டை. அடுத்து உன் ஊரின் அஞ்சல் குறியீட்டு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்கள் ஊரின் அஞ்சல் குறியீட்டு எண்ணை எழுதிக்கோங்க. 6 இலக்கங்கள் இருக்கும், சரியா? அடுத்து பாடலை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. வினாக்களை பார்க்கலாம். கடிதம் சென்று சேர எது சரியாக இருக்க வேண்டும்? முகவரி சரியாக இருக்க வேண்டும். கடிதம் எழுதுபவர் பெயரை எங்கு எழுத வேண்டும்? கடிதம் எழுதுபவர் பெயரை முடிவில் எழுத வேண்டும், ஓகேவா? அடுத்து உனது முகவரியை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதலில் உங்கள் பெயர் வரணும், அடுத்து தகப்பன் பெயர் எழுதணும், அடுத்து உங்கள் தெருவின் பெயர், உங்கள் ஊர் பெயர், இறுதியாக அஞ்சல் குறியீட்டு எண் எழுதி நிறைவு செய்யணும். அடுத்து புதிருக்கு விடை எழுதுக அப்படின்னு ஒரு புதிர் கொடுத்துருக்காங்க. நான் சிவப்பு நிறத்தில் இருப்பேன், வயிற்றில் பூட்டு இருக்கும், தலையில் வாய் இருக்கும், நான் யார்? கண்டுபிடிச்சிட்டிங்களா? தபால் பெட்டி. அடுத்து உனக்கு விடுப்பு வேண்டுமெனில் யாருக்கு கடிதம் எழுதுவாயின்னு கேட்டிருக்காங்க. வகுப்பு ஆசிரியருக்கு தான் கடிதம் எழுதுவோம். அடுத்து விடுபட்ட இடங்களில் உரிய சொற்களை நிரப்பி கடிதத்தை முழுமையாக்குகன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல நம் ஊர் பெயர், அடுத்து தேதி எழுதுவோம், அடுத்து அன்புள்ள மாமான்னு ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்கள் அனைவரும் நலம், நீங்கள் அனைவரும் அங்கு நலமா என அறிய ஆவல், நீங்கள் எனக்கு அனுப்பி வைத்த கைக்கடிகாரம் வந்துவிட்டது, எனக்கு அது மிகவும் பிடித்தது, அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கின்றேன், அனைவரின் சுகத்தையும் கேட்டதாக சொல்லவும், தங்கள் அன்புள்ள நிலா. இங்க சிறுமியின் படம் கொடுத்துருக்காங்க, அதனால சிறுமியின் பேர் எழுதியிருக்கு, ஓகேவா? அடுத்து பயிற்சித்தாள் 14 செய்யலாம். வள்ளி ஓவியம் வரைந்தால் இத்தொடரில் எழுவாய் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆ வள்ளி, இதுதான் எழுவாய். அடுத்து பின்வருவனவற்றில் வினையை குறிப்பது எதுன்னு கேட்டிருக்காங்க. விளையாடுதல், இதுதான் வினை, ஓகேவா? இவையெல்லாம் பெயர் சொற்கள். அடுத்து கோடிட்டு இடத்தை நிரப்புக. எழுவாயும் பயனிலையும் திணை பால் எண் இடங்களோடு இயங்கு வரும். அடுத்து விடுபட்ட இடத்தை நிரப்புக. பெயருடன் பெயர் இணைந்தால் பெயர் பயனிலை, பெயரில் ஆரம்பித்து வினையில் முடிவடைந்திருந்தால் அது வினை பயனிலை, பெயரில் ஆரம்பித்து வினாவில் முடிவடைந்திருந்தால் அது வினா பயனிலை. எழுதிக்கலாமா? அடுத்து எழுவாய் மற்றும் பயனிலைகளை இணைத்து தொடர்களை உருவாக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படங்களை உற்று நோக்குங்க. சிங்கம் பாய்ந்தது, எழுதுகோல் யாருடையது? குதிரை ஓடியது. எழுதிக்கலாமா? அந்த மூன்று வாக்கியங்களையும் எழுதிக்கோங்க. அடுத்து தொடர்களை சரியான பயனிலைகளுடன் பொருத்துகன்னு சொல்லியிருக்காங்க. அவள் தமிழரசி, இது பெயர் பயனிலை. எழிலன் ஓடினான், இது வினை பயனிலை. நான் யார், இது வினா பயனிலை. எழுதிக்கலாமா? அடுத்து எழுவாய் பயனிலை வருமாறு மூன்று தொடர் உருவாக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க ஒரு எடுத்துக்காட்டு அவங்க எழுதி காண்பிச்சிருக்காங்க, பாருங்க. அணில் ஓடியது. நாம இது மாதிரி இந்த படங்களை கொண்டு மூன்று தொடர்கள் உருவாக்க போறோம். பாருங்க, அவை பறவைகள் என்பது பெயர் பயனிலை, சிறுமியர் விளையாடினர் என்பது வினை பயனிலை, மரம் நடுபவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா வினா பயனிலை, ஓகேவா? இந்த மாதிரி எழுதிப்போங்க. நன்றி மாணவர்களே.